அனைவருக்கும் வணக்கம். மதுரை நிருபர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்வி இருக்கா மேடம்? அதாவது ஆளுநர் வந்து தமிழகம்னு சொல்றதா சரியா இருக்கும், தமிழ்நாடுன்றது சரியா இருக்கா அப்படின்ற மாதிரியான கருத்து, பல எதிர்வினைகள் இது பண்ணியிருக்காங்க. தேமுதிக சார்பில் இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க, ஆளுநரோட கருத்தை? அவர் கருத்து போய் ஒரு கருத்துன்னு நீங்க எல்லாம் எடுத்துக்கிறீங்க பாருங்க. தமிழுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு என்ன தெரியும் தமிழை பத்தி? புதினுங்க, ஒரு 5 வருஷத்துக்காக இங்க வந்துட்டு தமிழ் பத்தி அவர் பேசுறாருன்னா அவருக்கு எதுவும் தமிழ் பத்தி தெரியலன்னு அர்த்தம். தமிழகம் அப்படின்றதும் தமிழ்நாடு என்பதும் ஒன்றுதான். அதனால அகம் என்பதே நாடுதான் பொருள். அதனால தமிழ் பத்தி தெரியாத ஒருத்தர் சொல்லும் கருத்தை நாம வந்து சீரியஸா எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அரைவேக்காட்டுத்தனமாக கவர்னர் அவர்கள் சொன்ன அந்த கருத்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக கடுமையாக தேமுதிக எதிர்க்கிறது. மக்கள் ஐடின்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு அரசு வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு விஜயகாந்த் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை இன்னைக்குதான் கேப்டன் அறிக்கை கொடுத்திருக்காரு. நீங்க எல்லாம் பத்திரிகைக்காரர்கள் பார்த்திருப்பீங்க. ஏற்கனவே ஆதார் அட்டை மூலம் மக்களுக்கு தர வேண்டிய அனைத்து சலுகைகளும் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளி மாநிலத்திலிருந்து இப்ப தமிழ்நாட்டில் அதிகமான பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால முதல்ல எவ்வளவு பேர் வெளி மாநிலத்தார் இங்க வேலை செய்யறாங்க என்ற குறிப்பை முதல்ல தமிழகம் எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, மக்கள் ஐடி அப்படின்னு ஒண்ணு புதுசா கொண்டு வரதுனால ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஐடி அப்படின்னா இது நாட்டில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தான் நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன் மக்கள் கிட்ட கருத்து கேட்கணும், வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அதனால இந்த மக்கள் ஐடி என்பது மக்களால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பதை தெரிந்து கொண்டு இந்த அரசு அதை பற்றி பேச வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் வந்து தேமுதிக கூட்டணி வைத்தது அது சுற்றி இருந்ததில்ல. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறீங்க? யார் கூட்டணிக்கு அழைச்சிருக்கிறாங்களா அல்லது தனித்து நிற்க போறீங்களா? 24 தேர்தல் இப்பயே நீங்க கூட்டணி பத்தி கேட்குறீங்க. இன்னும் நிறைய காலம் இருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் கட்சி பணியை நாங்கள் செய்துகிட்டு இருக்கோம். உட்கட்சி தேர்தல் பணிகள் நிறைவடைகின்ற நிலையில் இருக்கிறது. இது முடிந்தவுடன் செயற்குழு பொதுக்குழு கூட்டப்படுகிறது. அதற்கு பிறகு எங்கள் கழகத்தினுடைய வளர்ச்சியை நாங்கள் வந்து எதிர்கொண்டிருக்கிறோம். தேர்தல் நேரம் வரும்பொழுது உரிய அறிவிப்பை தலைவர் அவர்கள் தலைமை கழகத்தின் மூலம் உங்களுக்கு தெரிவிப்பார். மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்த செவிலியர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாருமே தமிழகத்தில் வந்து போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. ஏன்னா அரசு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கு, அதை நிறைவேற்றணும் ஈடுபட்டு வராங்க. இப்போ கூட அந்த பேச்சுவார்த்தை கூட தோல்வி அடைஞ்சிருக்கு, ஒப்பந்த செவிலியர் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்கு. அவங்களுக்கு அரசு என்ன பண்ணணும்? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஏற்கனவே செவிலியர்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கொரோனா அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் உலகத்தையே ஆட்டி படைத்த போது அத்தனை கோடி மக்களையும் தங்கள் உயிரையும் பணயம் வைத்து காப்பாற்றியவர்கள் செவிலியர்கள். அப்போ இவங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்போ அவங்கள வந்து தற்காலிகமாக பணியில் அமர்த்துறாங்க. இவங்க வேலை முடிஞ்சவனே அவர்களை வந்து பணியிலிருந்து நீக்குவது எந்த வகையில் நியாயம்? இன்னும் கொரோனா முடிஞ்சிடல, இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. மீனும் இது விஸ்வரூபம் எடுத்து அன்னைக்கு எல்லா செவிலியர்களையும் நீங்க போய் அழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அன்றைக்கு எந்த செவிலியரும் வேலைக்கு வரல என்றால் ஒட்டுமொத்த மக்களினுடைய வாழ்வாதாரமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறும். அதனால கருவேப்பிலை மாதிரி நமக்கு தேவையப்ப யூஸ் பண்ணிட்டு அவங்கள தூக்கி எறியறத உண்மையாக நாங்க கண்டிக்கிறோம். செவிலியர்களுக்கு உரியதை நிச்சயம் இந்த அரசு செவிசாய்த்து அவர்களுக்கு நிச்சயமாக ஊதிய உயர்வு கொடுத்து அவர்களை நிரந்தர பணியில் அமர்த்த வேண்டும் என்று தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விஜய், அதாவது கமலும் ரஜினியும் பெரிய நடிகராக இருக்கும்போது விஜயகாந்த் கேப்டன் வந்து ஒரு டப்பு கொடுத்து வந்தாங்க. இப்போ வந்து அஜித் மற்றும் விஜய் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நோ கமெண்ட்ஸ், அவ்வளவுதான். மொத்த கேள்வி கேட்கறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. நாளைக்கு